ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது அடுத்து இங்கிலாந்து அயர்லாந்து அணிகளோட விளையாட இருக்காங்க. இதற்கான வீரர்களையும் இந்திய அணியில் பிசிசிஐயானது தேர்வு செஞ்சுருக்காங்க. அந்த வீரர்களுக்கு இப்போ யோயோ டெஸ்ட் ஆனது வச்சுட்டு இருக்காங்க. இந்த யோயோ டெஸ்ட்ல எந்த வீரர் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் சர்வதேச போட்டியில இந்திய அணிக்காண்டி விளையாட முடியும். ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா உடனே வந்து இந்திய அணியிலேருந்து நீக்கிடுறாங்க, அவங்களுக்கு பதிலாக இன்னொரு வீரரையும் வந்து சேர்த்துடுறாங்க. இந்நிலையில ரீசெண்டா நடந்த யோயோ போட்டியில ரோஹித் சர்மா வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பிசிசிஐ கிட்ட இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. மறுபடியும் வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த யோயோ டெஸ்ட்ல ரோஹித் சர்மா வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இதனால இந்திய அணிக்காண்டி விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரோஹித் சர்மாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் வந்து ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிக எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்திய அணியில பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அம்பத்தி ராயுடு, சாமி இவங்க எல்லாம் வந்து இந்திய அணியில இடம் கிடைச்சும் இந்த யோயோ டெஸ்டால ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால அணிலேருந்தே வந்து நீக்கிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆளையும் சேர்த்துட்டாங்க. ரோஹித் சர்மாவுக்கு எப்படி வந்து இன்னொரு வாய்ப்பை கொடுத்தாங்களோ அதே மாதிரி முகமது ஷாமிக்கும் அம்பத்தி ராயுடுக்கும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து நிறைய ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ரூல்ஸ் அப்படிங்கறது எல்லாருக்குமே போதுதான், ஆனா ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.